ஹலோ கைஸ், திஸ் டாக்டர் பழனியப்பன் மணிக்கம். நாங்கள் விஆர் மால் அப்படின்ட்டு வந்து ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது மெட்ராஸில். அதில் வந்து ஷாப்பிங் காண்டி வந்தோம். அதில் ஒரு மெக்டானல்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அது அதில் வந்து எது நல்லது எது கெட்டது இது அப்படின்ட்டு வந்து ஒரு ரெவ்யூ பண்ண போகிறோம். எல்லாருமே ரெவ்யூ எப்படி பண்ணால் வந்து ரெஸ்டாரண்ட்டில் இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓ, ஃபர்ஸ்ட் டைம் வந்து எது நல்லா இருக்காது, நீ எது நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு வந்து நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு இவருக்கு மாட்டின கினிபிக் நான் தான். என்னதான் வச்சு ஃபுட் ரிவ்யூ பண்ணி என்னை அவமானப்படுத்த போறாரு, இதை சாப்பிட்றா அதை சாப்பிட்றா குட்டா இருக்கேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். நமக்கு சோடு தான் முக்கியம். ஸோ அதனால வெட்டிக்குள்ள போக போறோம். இவர் என்ன சொன்னாலும் நான் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நான் பாட்டு சாப்பிட போறேன், இவர் பாட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணுவாரு. ஸோ இப்போ நான் வந்து மெக்டியில் வந்து எப்படி வந்து ஒரு மீலை ஹெல்த்தியாக ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத காட்ட போகிறேன். நான் வெஜிடேரியனால நான் வெஜ் ஆப்ஷன்ஸ் எடுத்தேன். ஆனால் உங்களுக்கே தெரியும், நீங்கள் அதில் மீட் ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம் பேட்டிஸில். ஸோ வந்து நம்ம வந்து இங்கே ஈட்டன் பண்ண போகிறோம். ஈட்டனில் வந்து என்ன எடுக்க போகிறேன்னா, ஸோ பர்கர் தான் வந்து மோஸ்ட் பாப்புலர் சோஸ் ஐட்டம் இன் மெக்டி ஆஃப்டர் ஃப்ரைட் சிக்கன். ஸோ அதனால் பர்கரை எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு சிங்கிள் பர்கருக்கு தான் போக போகிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மெக் வெஜ்ஜி, அதுதான் வந்து பாப்புலர், அது பண்ண போகிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, குவார்டர் பவுண்டர் பன் இருக்கு, அதுக்கப்புறம் டபுள் ஃபேட்டி வச்சிருக்கு, அப்புறம் ஹோல் வீட் பன் இருக்கு, அப்புறம் ஹோல் வீட் பன் வித் டபுள் ஃபேட்டி இருக்கு. கொஞ்சமா பசிக்குதுன்னா ஹோல் வீட் பன் வித் ஒன் ஃபேட்டி ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப பசிக்குதுன்னா ஹோல் வீட் பன் வித் டபுள் ஃபேட்டி ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃபேட்டி வந்து நிறைய இருக்கும், பன்னு வந்து வீட் பன்னாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லேயர் ஆஃப் பன்னை வெளியே எடுத்துட்டு வெறும் ஃபேட்டியே அண்ட் ஒன் பன் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி மீல் ஆப்ஷன்லாம் வந்து விட்டுடலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லைக் ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்மால் கோக் என்ன ஒரு ஸ்மால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டுட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிரேவிங் வந்து கம்மியாகும். ஸோ எனி திங் இஸ் கான்செப்ட் என்னன்னா எனி திங் இன் மாடரேட். ஸோ நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் சாப்பிட்றீங்கன்னா அதை வந்து ஸ்மாலாக மாற்றிடுங்க. பண்ணுக்கு பதிலாக பேட்டிஸ் அதிகமாக சாப்பிடுங்க. கோக்னா ஹாஃப் கோக் குடிச்சிட்டு மிச்சத்தை விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 1000 கேலரிஸ்க்கு பதிலாக 500 கேலரிஸ் வந்து சாப்பிடலாம். ஸோ இதுதான் வந்து ஹோல் கான்செப்ட் ஆஃப் திஸ் லைக் வந்து எப்படி அன்ஹெல்தி இல்லை ஹெல்த்தியாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சாப்பிட முடியுங்கிறது பார்க்கலாம். நான்வெஜ்ஜுக்கு வந்து பால் கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா நான் வெஜிடேரியனால எனக்கு வந்து வெஜிடேரியன் மீல்ல எப்படி நியூட்ரலைஸ் பண்றதுன்றத அப்புறம் பார்க்கலாம். நான்வெஜ்ஜுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க யூஸ்வலி மெக்டி வந்தீங்கன்னா என்ன சாப்பிடுவீங்க? ஓகே, இங்க பாருங்க, இது வந்து நான்வெஜ். இதுல வந்து மிக்ஸ் ஸ்பைசி ஃப்ரைடு சிக்கன் அப்படி போட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த சிக்கன் எல்லாம் நல்லா வறுத்து எண்ணெயில வந்து மொறுமொறுன்னு வந்து வறுத்ததுனாலதான் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஏதாவது ஒரு பீஸ் ஆச்சும் வந்து ஃப்ரைடு இல்லாம இருக்குன்னு பார்த்தா எல்லாமே ஃப்ரைடு தான். இதுல இருக்கிறதே ஒர்ஸ்ட் அப்படி பாத்தீங்கன்னா இந்த மிக்ஸ் ஸ்பைசி சிக்கன் காம்போ அப்படின்னா, ஏன்னா வந்து அதுல வந்து உங்களுக்கு பர்கர்ல வந்து ரெண்டு பன் வருது. இங்க பாருங்க, அதுல வந்து சாய்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மிக்ஸ் ஸ்பைசி சிக்கன் காம்போன்னு போட்டுக்கலேன், ஃப்ரீயா டச் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஸ்மால் கோக் இருக்குது, ஃபேண்டா இருக்குது, கேப்புச்சினோ, மோக்கா, லாட்டே, அமெரிக்கானோ, ஃப்ராப்பிங்கெல்லாம் பாருங்கள், எவ்வளவு சுகரி ட்ரிங்க்கு எல்லாம் ஃபோமி. அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் கேப்புச்சினோ, சாக்லேட் ஷேக்கு, லெமன், எல்லாமே வந்து நல்ல சுகரி ட்ரிங்க் வித் ஃபோமி சாய்ஸஸ் தான். ஸோ அதனால் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரை சிக்கன் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் பீஸ் இருக்கு பாருங்க, அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்றலாம். இல்லை நான் வந்து தலைகீழாக தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த மீலையோ அதுக்கு முந்தின மீலையோ நீங்கள் கண்டிப்பாக வந்து கேலரி கட் டவுன் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த ஃப்ரை சிக்கனில் இருக்கிற கேலரிஸ் வந்து எக்கச்சக்கம். ஸோ வி ஹவ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹவுஸ், ஹி இஸ் கோயிங் டு ஆர்டர் ஹிஸ் ஃபேவரேட் மீல். ஸோ ஹி இஸ் சூஸிங் அமெரிக்கன் சீஸ் சிக்கன் and whole week ala and we taking ala carte carte order and here's one piece spicy fried chicken order. இப்ப தான் வந்து முக்கியமான கடத்துக்கு வந்திருக்கோம். 200 rupees சோ வந்து சார் வந்து பே பண்ண போறாங்க. Thank you sir, enjoy your meal. ஆக மொத்தம் உண்மையை சொல்லணும்னா மெக்டியில் வந்து ஹெல்த்தியாக இருக்கிற ஆப்ஷனே ஒன்றுமே கிடையாது. நீ என்ன தான் வந்து ஜோடிச்சாலும் கடைசியில் வந்து நாங்கள் சொல்ல போகிறது மெக்டிக்கு வரவே வராதிங்க. வந்துட்டா அப்படியே பக்கத்தில் மெக்டியை எம்எஸ்சிங்களை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிருக்கு.